ஒருத்தல் ஒருத்தன் படத்தில் நான் எப்படி சம்மந்தம்னா, நிவாஸ் பிரசன்னா வந்து என்னோடய தம்பி மாதிரி, அவர் வந்து என்னோடய டீமோட ஓப்பனிங் போலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். பயங்கர டேலண்டடான ஒரு மியூசிஷியன், இந்த ஜென்ரேஷனோட வித்யாசாகர் அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுவார். ஆல் தி பெஸ்ட் நிவாஸ் பிரசன், நான் என் டீம் ஆஃப் கூட்டத்தில் வருவேன். டிரெக்டர் ஞானவேல் அவர்கள் என்ன ஒரே ஒரு வாட்டி தான் நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டை வந்து வீடியோ எடுத்தாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் பார்ட்டி மீட் பண்ண. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சு, நிறைய வேல்யூஸ் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து. அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து, பாலசரவணன் இங்கே பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்சில் உட்கார்ற பசங்களாம் வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பிளென்ஸ் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தேன். ஃபஸ்ட் ரோவில் உட்காடுறவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்லனா இந்த மாதிரி பாலசரவண மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. நடுவில் உட்காடுறதுலாம் யாரெல்லாம்னா, நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பேர், நம்ம எல்லோரும் என்னென்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம். எனக்கு என்னென்னா நல்லா படிக்கவும் முடியாது, சுமாராக தான் படிப்போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, பேக்காக இருந்துட்டு மடலே உட்காந்துருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட போயிட்டு, கேன் யூ டீச் மீ மேக்ஸ் அண்ட் ஆல் அப்படி கேட்பேன். ஸோ என்னாகவும், நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே மேக்ஸ் சொல்லிக்கிறவங்க ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, நல்ல படிக்கிற பசங்களோட. சரி, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலன்னா படிப்பு ஒழுங்காக வரலன்னா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருவாங்க. பின்னாடி கெத்தாக ஒரு சண்டை நடக்கும், அந்த பசங்களாம் போயிட்டு யாரையும் அடிக்க போவாங்க. இந்த உடம்பு கண்டிஷன் வச்சு எங்கே அடிக்கன்னு சொல்லிட்டு ஆய் அப்படின்னு கத்தி முதல் அடி ஒண்டி அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுப்பேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும் இந்த மிடில் பெஞ்சில் உட்காரவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க பேக்கெலாம் கிடையாது நம்மள, நம்ம இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மிடில் பெஞ்சஸ். மிடில் பெஞ்சஸ்னா நம்ம வந்து இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பட் சம் ஹவ் வில் ஃபைண்ட் அ பாத். அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளை நான் என்ன நினச்சிப்பேன், நான் வந்து பேக்கு கிடையாது, பட் டெஃபினட்டாக வந்து எனக்கு இந்த மிடில் பெஞ்சில் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு தேடி என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபைண்ட் ஒன். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ்.